மௌனம் பொங்கும் நாளிலே இனிய வேலையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளிலே இனிய வேலையிலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, நம் தேவ அன்னை மரியாவுக்கு சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த நாளில் அன்னையினுடைய பரிந்து பேசுதல், அவருடைய அரவணைப்பு, அவர் நமக்கு என்றும் உறுதுணையாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆசிர்வாதமான நாள்தான் இந்த நாள். எனவே நம்மை, நம் குடும்பத்தை, இந்த நாளின் நம்முடைய செயல்களை எல்லாவற்றையும் தேவ அன்னையின் பரிந்து பேசுதலுக்கு ஒப்பு கொடுப்போம். அதன் வழியாய் இந்த நாள் நமக்கு ஆசிர்வாதமாய் அமைய ஜெபிப்போம். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்விற்கு ஆதரவாயிருக்கின்றார், தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன், ஆண்டவரே உமது பெயரை ஏத்தி போற்றுவேன், ஏனெனில் அதுவே எனக்கு நல்லது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, நீர் உளம் கணிந்து உம்மடியார்களாகி எங்களில் உமது அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உன் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1-11 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள், நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன்.
இது ஆண்டவரின் கோயில், ஆண்டவரின் கோயில், ஆண்டவரின் கோயில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதிகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்தினுமென்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யானை இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவறுப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேர் பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மாண்டர் பேறு பெற்றோர் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24-30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா,
நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும், அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு செவிப்போம். உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் சீர்படுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். நாம் எந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய செயல்கள் எப்பேற்பட்ட செயல்களாக இருக்கிறது, சீர்தூக்கி பார்க்க கடவுளின் அழைப்பு இன்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தேவ அன்னை நம் தாய் மரியா நமக்காக பரிந்து பேசுபவள், நம்மை அரவணைப்பவள், நம்மை தேற்றுகின்ற தாய், நமக்கு திடமூட்டுகிற, வலு கொடுக்கின்ற, ஊக்கப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற நம்முடைய தேவ அன்னையிடத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளின் செயல்களை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், பிறர் நம்மை வெறுக்கின்ற, புறக்கணிக்கின்ற வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால், மனதை சீர்தூக்கி பார்ப்போம், நம்முடைய செயல்களை அறிந்து புரிந்து கொள்வோம், பண்பட பக்குவப்பட நல்ல மனிதர்களாக வாழ நற்பலனை கொடுக்க நம்முடைய வழிகளை ஆண்டவரை நோக்கி செலுத்துவோம், நம்முடைய கால்களை ஆண்டவரை நோக்கி விரைய முற்படுவோம். அதன் வழியாய் இந்த உலகத்திற்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ, இயேசுவின் அன்பு சீடர்களாக சீடத்திகளாக திகழ வர வேண்டி இந்த நாளில் செபிப்போம். ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். கடவுள் அன்பு கட்டளையாக இதை நமக்கு தருகிறார். உங்களுடைய வழிகள், நாம் எந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, பதவிக்கா, பணத்திற்கா, அதிகாரத்திற்கா, புகழுக்கா, இந்த உலக போக்கிலான வாழ்விற்கா, எதற்கு, எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது, நம்முடைய செயல்கள் என்ன, திருட்டு செயல்களா, ஏமாற்று பித்தலாட்டங்களா, பிறரை வஞ்சிக்கின்ற செயல்களா, பிறர் மீது பொறாமைப்படுகிற செயல்களா, பிறரை பார்த்து வயிற்றெடுச்சல் படுகின்ற செயல்களா, எப்பேற்பட்ட செயல்கள் நம்முடைய செயல்கள் அமைந்திருக்கிறது, யோசிச்சு பார்க்கணும். இறைவார்த்தை பாருங்க, அந்நியரையும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இதோ நான் உங்களுடைய வழிபாட்டை, உங்களுடைய செபங்களை, உங்களுடைய மன்றாட்டுக்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படி இல்லை என்றால், ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தீங்களா, இது ஆண்டவரின் கோவில், இது ஆண்டவரின் கோவில், இது ஆண்டவரின் கோவில், மூன்று முறை இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, மூன்று முறை இந்த வார்த்தை. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஆலயம் என்றால் என்ன, இந்த ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆலயத்திற்கு நாம் எதற்கு வருகிறோம், சண்டை போடுறதுக்கா, பணத்தை பற்றி பேசுறதுக்கா, பதவியை பற்றி பேசி அந்த பதவியில் அமர்வதற்காகவா,
அதிகார போதையில் இருப்பதற்காகவா? ஒருவர் மற்றவரை பாகுபடுத்தி பார்த்து ஒடுக்கி, இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன், இவன் தீண்டப்பட்டவன் தீண்டப்படாதவள் என்று ஒதுக்கி வைப்பதற்காகவா? பிரிவினை பேதங்களை பார்ப்பதற்காகவா? ஆலயத்தை வியாபாரமாக்குவதற்காகவா? எதற்காக நாம் ஆலயத்திற்கு வருகிறோம்? ஆண்டவர் சிந்தித்து பார்க்க நமக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, களவு, கொலை, விபச்சாரம் இவற்றை செய்யாதீர்கள். பொய்யான இடாதீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டாதீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கோவில் எங்கள் பார்வையில் கல்வர் குகையாகிவிட்டதோ என்கிற அச்சத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய தேவாலயம், நாம் வழிபடுகிற இடம், கடவுளை நோக்கி செபிக்கிற இடம் எத்தகையதாக அமைந்திருக்கிறது? என்னுடைய பங்களிப்பு என்ன? நான் ஆலயத்திற்கு செல்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு வரலையா? ஆண்டவருடைய இரக்கத்தில் இணைவதற்கு வரலையா? ஆண்டவர் தருகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வரலையா? ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிப்பதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இங்கு வருகிறோமா? அல்லது இந்த தேவாலயத்தில் இணைந்து வருவது போட்டி பொறாமைகளுக்கா? சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் என்கிறார். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். எது? களைகளையும் கோதுமையையும். இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஓமை கையாளப்படுகிறது. ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். நம்ம பிள்ளைங்களை பார்த்து பார்த்து வளர்ப்போம். இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, பொத்தி பொத்தி வளர்ப்போம். அவங்க எங்கே போனாலும் பின்னாடியே போவோம். எதை செய்தாலும் நோட்டமிட்டு கொண்டே இருப்போம். ஆனாலும் கூட எப்படியோ நம்முடைய பிள்ளையினுடைய உள்ளத்தில் தீமை வந்து விடுகிறது. தீய பழக்க வழக்கங்கள் குடிகொண்டு விடுகிறது. அவனுடைய வாழ்க்கை சில நேரங்களில் ஒரு தாந்தோணித்தனமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது, இல்லையா? நிறைய குடும்பங்களில் இத்தகைய இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். பொத்தி பொத்தி என் பிள்ளையை வளர்த்தனே, அவன் போய் இப்படி பண்ணிட்டானே, இதை செய்துட்டானே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் கனவில் கூட நான் நினைக்கல என் பிள்ளை இப்படி செய்வான் அப்படின்னு. ஆனால் இதுதான் பல குடும்பங்களில் யதார்த்தமாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. ஏனென்றால் இந்த இடத்தில் இறைவார்த்தை சொல்கிறது, ஆட்கள் தூங்கும்போது. தூக்கம்னா நேரடியாக தூக்கத்தை குறிப்பதில்லை. நாம் எப்பெல்லாம் ஏமாந்துடுறோமோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் நமக்குள் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. கல்லூரிக்கு நம்ம பிள்ளை போகிறான், அவன் யாருடன் பேசுகிறான், யாருடன் பழகுகிறான், நம்முடைய மகள் எங்கு போகிறாள், எங்கு வருகிறாள், கவனிக்கணும், கேட்கணும். எங்கம்மா போனோம் இன்னைக்கு, என்ன செஞ்ச, என்ன சொல்லி கொடுத்தாங்க, நேரத்தோட போனியா, இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவ பாட்டுன்னு போவா வருவா, இவன் எங்கே போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருந்தா அவன் சேராத இடம் சேர்ந்து செய்யக்கூடாத செயல்களை செய்து தவறான பாதைக்கு சென்று தீமையில் விழுந்து விடுவான். சாத்தானின் சோதனைக்கு உள்ளாகுவான். அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் கடவுள் ஒரு வாய்ப்பை தருகிறார். பாருங்க, ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி? கேட்குறாங்க இந்த கேள்வி. நாம் எல்லாமே நம்முடைய பிள்ளைக்கு நல்ல விஷயம்தான் சொல்லி கொடுக்குறோம். சின்ன வயசில் நம்முடைய பிள்ளை கேட்டிசத்துக்கு போவான், மறைக்கல்வி வகுப்புகளில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், பீட சிறுவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதே காலம் மாற மாற நம்முடைய பிள்ளை கோயிலுக்கு வரத்தே நிறுத்திடுவான். அவனுக்கு விசுவாசமே இருக்காது, பக்தி இருக்காது, கடவுளுடைய அச்சம் இருக்காது. அப்போது ஏதோ ஒரு வகையில் அவன் அவனுடைய மனதை செலுத்தி கொண்டிருக்கிறான், தவறான பாதையில் அவன் சென்று கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு சாத்தான் அவனுக்குள்ளே இருந்து வேலை செய்து, இது பகைவனுடைய வேலை என்று சொல்லுகிறான். பகைவனுடைய வேலை.
அப்போ உடனடியாக அதை நிறுத்திட முடியுமா? இல்லை, வேண்டாம். களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும், ரெண்டுமே வளரட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் இன்னும் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார், சான்ஸ் கொடுக்கிறாரு. எதுக்கு? மனம் மாறுவதற்கு, மனம் திருந்துவதற்கு, ஆண்டவரிடம் வருவதற்கு, ஆண்டவர் மீது அச்சம் கொள்வதற்கு, நல்வாழ்வு வாழ்வதற்கு, அன்பு செய்வதற்கு, உதவி செய்வதற்கு, கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளை தருகிறார். அந்த வாய்ப்புகளை உணர்வோம், மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம். கிறிஸ்துவின் அன்பு சாட்சிகளாய் வாழ்ந்து என்றென்றும் இறை ஆசீர்வாதத்தோடு திகழ்வோம். ஆமீன். அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ, அன்பிற்கேயமை அர்ப்பணித்தோ. எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நீளத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர, உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ. அன்பிற்கேயமை அர்ப்பணித்தோ அனைத்து பகிர்ந்தே வாழ்வோ, அன்பிற்கேயமை அர்ப்பணித்தோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உன் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்பிற்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு இரணவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையே, உயிர் திருமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான வேலி போற்றி பாடும் எந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் எந்த இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் எந்த மீட்ப புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்தராக பாடுவோம் இந்த புனிதமான பேருந்தில். திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இற இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும்.
வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே, ஆமேன். இரக்கமும் அருளுமுடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளித்தார். ஜெபிப்போமாக்கு ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எத்தீங்கும் நெருங்காமல் இருக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அமளியாயோதித்து அழகை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாயோதித்து அழகை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர் உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரி மாந்தரின் மாமரியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரி மாந்தரின் மாமரியே.